அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இந்த நகைச்சுவை தொடரை பார்த்து மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். அனாவசியமா வெளியில எதுவும் வாங்காம சிக்கனம் பண்ணனும். ஓ அப்படியா? ஆமாப்பா, பெட்ரோல் விலை கூட ஏறி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் கொஞ்ச நாளா அத பத்தி தான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன யோசனை, நாம பேசாம ஹீட்டிங் காஸ்ட குறைச்சோம்னா சிக்கனம் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்னப்பா சொல்றீங்க? எவ்வளவோ சொல்ற, சரி அட்டோரி, ட்ரை பண்ணி தான் பாத்துடலாமே. அப்படியே செஞ்சிருவோம். ஓகே, அப்ப பாத்துடலாம். உனக்கு இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சொல்லு, நான் செஞ்சு தரேன். ஓகேமா, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? சரிதான் குளிர் தாங்கல, உள்ள போய் ஹீட்டர் போட வேண்டியது. இல்ல, கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி விட்டுருந்த கால் போயிருக்கும். நம்ம பணத்தை சிக்கனம் பண்றோம், மறந்துட்டியா? ஆமாமா, லைட்டா மறந்துட்டேன். பணத்தை மிச்சம் பண்ணலாம், பணத்தை மிச்சம் பண்ணலாம்னு இப்படி இம்சம் பண்றாங்க. இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமே, என் கண்ண கட்டி காட்டுல விட்டது சாமே சாமே சாமே. என்னப்பா, வெளியில விட வீட்டுக்குள்ள இவ்ளோ சில்லுன்னு இருக்கு, ஒண்ணுமே புரியலையே. குளிர் தாங்க முடியாம தான் இந்த டிரெஸ் போட்டுட்டு இருக்கேங்க, ரொம்ப குளிரா இருக்கு. எதுக்கு அட்டோரி சொன்னதுக்கெல்லாம் ஓகே பண்ணனு இப்ப ஃபீல் பண்றேன். இந்த வெதருக்கு எப்படி சூடா சாப்பிடுறது, சூப்பரா இருக்கு. என்ன அட்டோரி, உங்க ரெண்டு பேருக்கும் குளிரவே இல்லையா, இவ்ளோ ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு குளிரா இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு எப்பவும் எதமா தான்ப்பா இருக்கும். நிஞ்சாக்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஏன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். டிங் 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 அத பத்தி நினைக்கும் போதே என் உடம்பெல்லாம் நடுங்குது, முடியல. இந்த குளிர்ல எதுக்கு மேல சாப்பிட முடியல, இத எப்படி குறைக்கிறது? சுடுதண்ணில குளிச்சிட்டு போய் படுத்தா தான் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். இருங்க, நானும் வர. நல்லங்க, எங்க போறீங்க? அப்பாவும் கெனச்சியும் எங்கயோ வெளியில போறாங்கன்னு நினைக்கிறேன். நாம கூட அவங்க பின்னாடி போய் எங்க போறாங்கன்னு பாக்கலாமா? கெனச்சி, நீயும் அப்பாவும் எங்கயோ வெளியில போறீங்களாமே, எங்க போறீங்க? எதுமா இருக்கு இந்த சூடு, எதமா இருக்கு. ஏதோ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் கிணிச்சி. கிளைமேட் இவ்ளோ நல்லா இருக்கும் போது வெளியில வாக்கிங் போனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, இவங்க என்னடா இங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஷின்சோ, நாம ரெண்டு பேரும் வெளியில போய் சூப்பரா ஒரு சன் பாத் எடுத்துட்டு வரலாம், வரியா? என்ன சொல்ற?
இந்த வெதர் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, அப்படியே வெளியே ஒரு ரவுண்ட் போனா நல்லா இருக்கும். இதோ இதுதான் நம்ம மிச்சப்படுத்தின காசு. நாம மிச்சப்படுத்தின காசா? நிஜமா பாப்பா? இந்த மாதிரி குளிர்ல நடுங்கி சாகுறத விட காசு செலவு பண்றதே நல்லது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க எல்லாரும் வெளியில போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். போங்க. இத உங்களோட அப்பாவுக்கும் எடுத்துட்டு போலாம். சரியா? கொஞ்சம் காசை மிச்சப்படுத்துறேன் நினைச்சு தப்பா போச்சு, இப்ப ஜரம் வந்துருச்சு. இப்ப இவங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா இவங்களால அதை சாப்பிட முடியாது போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரால இந்த குளிரை கூட தாங்க முடியலையே. டிங் டிங். இன்னைக்கு எங்க ஊர்ல பெரிய பண்டிகை. டிங் டிங். டாடி மறந்துட்டீங்களா, இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டே. சரி, இப்ப அதுக்கு என்ன? வழக்கம் போல இந்த வருஷமும் ஜாலியா கொண்டாடலாமே. ஆஹா, இதை எப்படி நான் மறந்தேன்? இத மறந்தேன்னு நினைக்கிறப்ப என்னால நம்பவே முடியல. எனக்கு முக்கியமான பார்ட்டி இருக்கு. அப்படின்னா நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா தான் வருவீங்களா? இல்ல, அது வந்து அப்ப நீங்க மட்டும் டெய்லி பார்ட்டி பார்ட்டின்னு போறீங்கல்ல? இல்ல, இந்த ஆபீஸ் பார்ட்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால நான் போயே ஆகணும். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் வரேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. என்னது, இன்னைக்கு நீங்க வீட்ல இருக்க மாட்டீங்களா? சரி விடு கிணிச்சி, அதான் உங்க அம்மா இருக்காங்கல்ல. நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? சரி சரி, ஏன் கோவப்படுற? என் ஆபீஸ் பார்ட்டி முடிச்சிட்டு நான் நேர கிளம்பி இங்க வந்துடுறேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு. சரி, நான் கிளம்புறேன். பாபர் தான் முதல் முதல்ல இந்தியாவில பீரங்கிய கொண்டு வந்தாரு. அப்ப எல்லாரும் யுத்தத்துல யானையத்தான் பெருசா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பீரங்கி வந்து கிளாஸ் எல்லாம் ஒருத்த தொண்டகிளி கத்திக்கிட்டு இருக்கேன். நீ நிம்மதியா தூங்குறியா? தெனிச்சி டிங் டிங். ஏடி, எதுக்கு இந்த சத்தி மூஞ்சி? இன்னைக்கு இத போட்டுக்கிட்டு மான்ஸ்டரா நடிக்கணும். உங்களுக்கு தேவையானத நான் ரெடி பண்ணிட்டேன். ஹட்டோரி, யாரு மாஸ்க் போடணுமோ அவங்க போட்டு மான்ஸ்டரா பண்ணுங்க. டிங் டிங். அப்ப சரி, நான் ஒரு வேலை பண்றேன். நம்ம எல்லாரோட பேரையும் எழுதி ஒரு பேப்பர்ல வைக்கிறேன். யார் பேர் வருதோ அவங்கதான் மான்ஸ்டரா வேஷம் போடணும். ஆனா இதை ஜட்ஜ் பண்றது அம்மாவா தான் இருக்கணும். சரி, நானும் அதானே சொல்றேன். அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எனக்கு. இது எனக்கு. இல்ல இல்ல, இது ஹட்டரி உனக்கு. எல்லாருக்கும் போனது போக மிச்சம் என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். கிளம்பு கிளம்பு. இவங்க வர வரங்களே, எங்க போய் ஒளியறதுன்னு தெரியலையே. கேட்டது வெளியே நல்லது உள்ள, கேட்டது வெளியே நல்லது உள்ள, கேட்டது வெளியே நல்லது உள்ள. கடவுளை கடவுளை கண்டுபிடிச்சிட கூடாது. சிசி மாதிரி இங்கதான் இருக்கா? அவனு விட கூடாது. மாட்னி கிட்ட வராத சொன்ன கேள்வி அமைச்சாரு. இதுக்கு தெரிஞ்சு எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறோம். வேற வழியே இல்ல, இப்ப பாரு. பயந்து ஓடுறதுனால கோழன்னு நினைச்சீங்களா? கேட்டது வெளியே நல்லது உள்ள, 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 கேட்டது வெளியே நல்லது உள்ள.
வழியே நல்லது உள்ள, கெட்டது வழியே நல்லது உள்ள. அது போங்கப்பா, அது வாயா இல்ல குப்பை தட்டியா? டேஸ்டா தான் இருந்தது. சிசுமாறு விளையாட்ட நடுவில் சொதுப்பிட்டனா, எல்லாத்தையும் நல்லா முழுங்கிட்டு இப்ப அழகா மதகத்துல உட்காந்துகிட்டு இருக்கிறத பாரு. விளையாட்டுல ஒரு ஜாலியே இல்லாம போயிடுச்சு ஹட்டோரி. எனக்கு என்ன செடியா பாடல? சரி, நடந்தது நடந்து போச்சு, வேற ஏதாவது செய்யலாமா? யோசிங்க. இதுக்கு மேல என்ன செய்யறது? என்ன யோசிக்கிறது? இந்த ஆட்டம் தான் முடிஞ்சு போச்சு, வச்சிருந்த எல்லாமே தீந்து போச்சு. என்னப்பா மறுபடியும் விளையாடலாமா? டிங் டிங், உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன். நீ மாஸ்டர் நடிக்க போறியா ஹட்டோரி? இல்ல இல்ல, அதை விட சூப்பரான ஐடியா இது. அப்ப நம்ம இப்ப அப்பா வாடிக்கு போலாமா? ஆமா, சரி சரி வாங்க, நம்ம எல்லாரும் ரொம்ப ஜாலியா விளையாடலாம். ஓடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன், என்ன துரத்த நீங்க தயாரா? நாங்க ரெடி. நீங்க ரெடியா? விட கூடாது. கேட்டது வெளியே நல்லது உள்ள. உள்ள இருக்கறேன் பாரு. நான் ஒழுங்க இடத்துல காணும்பா. இங்கேயே இல்லன்னா ஹட்டோரி எங்கதான் போயிருப்பான்? இங்க கூட ஹட்டோரி நான் காணும். பட்டோரி, ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துடு. இந்த மாதிரி எங்க கிட்ட நடிக்காத, சீக்கிரமா. இவங்களை சந்தோஷப்படுத்தலாம் நான் நினைச்சேன், ஆனா இவங்க எனக்கே விளையாட்டு காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்க கண்ணல மாட்டுவேன்? அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். பசங்களோட போய் இந்த மாஸ்க வச்சுக்கிட்டு அசத்திர வேண்டியதுதான். இத பாத்தாங்கன்னா பசங்க ஷாக் ஆயிருவாங்க. இந்த மாதிரி நம்மள ஏமாத்திட்டான, எங்க போயிருப்பான்? தெரியல. நிஜமாவே அப்பா வந்துட்டாருன்னு சொல்ல வந்து அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க. என்ன ஹட்டோரி அங்க இருந்து வர? என்னது உண்மையான அப்பாவா? உண்மையான அப்பான்னு தெரியாம அவசரப்பட்டுட்டீங்களே. அப்பா இப்படி மயங்கி விழுந்து கிடக்கிறாரு, எந்திரிப்பாரா மாட்டாரான்னு தெரியலயே. உங்களுக்காக நான் வீட்டுக்கு அவசரமா என்ன அடிச்சிட்டீங்களா? அப்பாவுக்கு எப்ப கோபம் வரும் வராதுன்னு அப்பாவுக்கே தெரியாது. டிங் டிங், அப்பாவோட ஆபீஸ் பேப்பர்ஸ் எப்படி கிடைச்சது? டிங் டிங், எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போங்கப்பா. அப்பா உங்களைதான். அப்பா என்ன பண்றீங்க? நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? சாரி பசங்களா, இன்னைக்கு உங்களை எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போக முடியாது. என் ஆபீஸ் வேலையே எனக்கு நிறைய பேலன்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்கா? ஆமா, இன்னைக்கே இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும். செய்யலன்னா அவ்வளவுதான். ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டேன், கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த வேலை வேற. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பாவை கஷ்டப்படுத்துது. அப்பாவை கஷ்டப்படுத்துற விஷயம் எதுவும் இங்க இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? அத தூக்கி போடலாம். ஆமா, நீ சொல்ல சரிதான். அப்பா கிட்ட தூக்கி போட்டா ஜாலியா இருப்பாங்க. இட்டுக்கோ. அப்பா போட்டுட்டோம், இனிமே அப்பா கிட்டனால எந்த கஷ்டமும் இருக்காது. ஓகே, போலாமா? போலாமா? இவங்க இங்க என்ன பண்றாங்க? இங்க வாயே. அங்க என் ரூம்ல நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன், அதெல்லாம் நீ பாத்தியா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். அதை மட்டும் என் ஆபீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்கலாம், என் வேலை போயிரும். அத ஒப்படைக்கலன்னா வேலை போயிடுமா? உனக்கு இங்க வேலை இல்ல. அந்த பேப்பர் எல்லாம் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு நிச்சயம் வேலை போயிடுமா? கெனிச்சு அந்த பேப்பர்ஸ் எங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுமா, அந்த பேப்பர் அங்கதான் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸ், எங்க இருக்கு நான் போய் செக் பண்றேன். நீங்களும் தேடுங்க, நானும் தேடுற. ஒருவேளை கிடைச்சா சொல்லுங்க. டிச்சிமான தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. ஆமா. ஏய் சின்சு, ரெண்டு பேரும் எங்க போனீங்க? நாங்க பேப்பர தூக்கி போடலாம்னு போனோம். அதான். ஆமா ஆமா. என்னது, பேப்பரை எடுத்து தூக்கி போட்டுட்டீங்களா? அது அப்பாவோட ஆபீஸ் பேப்பர். அது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா, இப்பதான் தெரிஞ்சது. அது எங்க தூக்கி போட்டீங்கன்னு சொல்லுங்க, சீக்கிரம் நான் போய் எடுத்துட்டு வரேன். வாங்க போலாம். காணோம். எங்க போச்சே பேப்பர் எங்க? ஷின்சோ, இங்கதான் போட்டோம். ஆனா இப்ப காணோம்.
என்ன பண்றாங்க முக்கியமான பேப்பரை வெளியே தூக்கி போட்டுட்டீங்க தெரிஞ்சாட்டுறேன் என்ன சொல்றீங்க நல்லா பாருங்க அது இங்க எங்கேயாவது தான் இருக்கும் என்னால முடியல பேப்பரும் இப்ப கெமமாக்கி கையில இருக்கு என்ன சொல்ற பேப்பர் உங்க கையில கிடைச்சிருமா டிங் 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 அந்த பேப்பர் நம்ம கையில கிடைக்கல ஆமா அப்படினா அந்த கெமமாக்கி வீட்டுக்கு போலாமா ஆ ஆமா அவ வீட்டுக்கு போலாம் அந்த கியோவை நான் பாத்துக்கறேன் கெமமாக்கி நீங்க பாத்துக்கோங்க ஒரே டிஷும் டிஷும் தான் ஆ காணாம போன பேப்பர் இந்த பேப்பரை எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்களா இப்போவாவது என் திறமையை ஒத்துக்கறீங்களா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம எப்பவும் இவங்க கூடவே துணைக்கு நான் இருந்துகிட்டே இருப்பேன் அதனாலதானே அந்த பேப்பர்ஸ் இவங்களை தேடி வர மாதிரி செஞ்சேன் என் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி பேப்பரை இவங்க கிட்ட நான் எழுத்துக்கிட்டு வந்து வச்சேன் இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்களுக்கு எப்பவும் நான் இருப்பேன் ஒரு வழியா பேப்பர்ஸ் கிடைச்சிருச்சு வேலை போகாதல திட்டு வாங்க மாட்டீங்கல்ல இனிமே திட்டலாம் மாட்டாரு வெரி குட் வெரி குட் கிணிச்சு நீ பண்ணது உண்மையிலே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா எப்படியோ இவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனைய நான் தீத்துட்டேன் அப்பா பேப்பர் கிடைச்சதுனால இவங்க திட்டு வாங்காம தப்பிச்சானுங்க இல்லனா கெனிச்ச நிலைமை அதோ கதிதான்